தத்துவ உலகத்தினுடைய நிறைய கை ஆக்டோபஸ்கார மாதிரி வரும். அத்தனையையும் தெளிவுபடுத்துகிற ஒரு பார்வையை நமக்கு உலகத்திலேயே அதை எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசுறோம். நாம தான் வச்சு பேசுறது, நாம தான் வச்சுக்கிட்டு பேசுறது, நாம தான். அது ஒரு பெரிய பரப்பு, உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த இங்க வந்து தொடர்ந்து வரவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சார்பும் இல்லாம பேசுவது எப்படி அப்படின்னா, வேற ஒரு ஆள் வந்து பேசும்போது நீங்க பேசுனது எல்லாம் சரியா இருக்குதுன்னு தெரிஞ்சாதான். இப்பதான் ஐயப்படாது அகத்தது உணர்ந்த, அதுக்குதான் இப்ப நாம தெய்வம்னு ஒண்ணு அகத்தது ஒண்ணு. இப்ப நாம தான் அகத்தது. இப்ப தெய்வம் மாதிரி அவர் வந்து அத எப்படி ஒப்பக்கொள்ளல், மனிதன் மனிதர்களை சந்திக்கிறதுல இது எவ்வளவு அழகா திருக்குறள் அது சார்பில் சைவ சித்தாந்தம் இருக்கிறதுனாலதான் மெனக்கெடுது. இந்த மெனக்கெடுறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு ஞானியார் சாமிகள், கடலூர் ஞானியார் சாமிகள், அவர் தான் ரெண்டுத்துக்கும் பொது. குடியரசுக்கும் அவர் தான், நம்ம அரசுக்கும் அவர் தான், சித்தாந்தத்துக்கும் அவர் தான். குடியரசை தொடக்கி வைத்தவர் பெரியாருடைய குடியரசு, இதை தொடக்கி வைத்தவர் சைவ சித்தாந்த பெருமன்றத்தை தொடக்கி வைத்தார். அப்ப ரெண்டு தளம் உலகத்திலேயே. அதனாலதான் நான் பெரியார விடாம எல்லா நாளையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப கூட ஒருத்தருக்கு கேள்வி வந்தது, ஏன் பெரியார சொல்லிட்டே இருக்கீங்கப்பா, உனக்கு சிந்திக்கிறது அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சிட யார் ஆரம்பிச்சாலும் பெரியார தொட்டு கறக்காம எப்படி போக முடியும் நீங்க? அப்ப நீங்க துரோகி இல்லையா? அதனாலதான் இங்கேயே மன்றத்துல இருக்கிறவங்க சில பேர் கேட்பாங்க, நீ என்ன நீங்க அப்பவே மூவாலூர் ராமாமூர்த்தம் அம்மா போட்டப்போ கேட்டாங்க சித்தாந்த இதில் போய் அவங்க வரலாறு ஏம்பாருங்க ஏம்பா, அவங்க தான் நைன் மார்க் எடுத்து வைக்கணும், இல்ல இதை விட்டு வாரி யாருக்கு வச்சிருக்கிறீங்க? ராமாமிரத அம்மா வைக்கணும்னா கோயிலே கெட்டு போயிருக்கும்ல, ஒரு தேவனாரன் தானே இருந்தான் இப்போ, அப்ப எல்லாரும் தேவனாக வந்திருப்பான. ராமாமிரத அம்மா இல்லைன்னா பெண்களை நீங்க கோவில்ல கெடுத்து திருப்பீங்க சுத்தமா. அது அவங்க தானே தொடங்குறாங்க, அதுதான் சித்தாந்தம் இதில் போட்டேன்னு சொன்னேன். கோயில்ல அவங்களுக்கு நாயன்மார்களுக்கு அடுத்து ஒரு செலவைக்கணும், ஏன்னா நாயக்கர்களுக்கான வீழ்த்தன அந்த மரபை சைவத்தினுடைய பண்புக்குள்ள கோயில காப்பாத்துறாங்கல்ல, அப்புறம் யாரு காப்பாத்தணும்? அத அவங்க தானே காப்பாத்துறாங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம், உங்களுக்கு அந்த வரலாறு சரியா படிக்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு அது தெரிய மாட்டோம். அது நாம ஒதுக்கி வச்சு பார்த்தோம், அப்பதான் நமக்கு ரொம்ப தெளிவா. அதாவது வேற தளத்துல இருந்து வரும்போது நீங்க இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தது எதுக்காக பேசுறோம்? நீங்க இப்ப சைவ சார்பில் வளர்ந்து வந்துட்டீங்க, இன்னும் சில தத்துவம் மோதுது, அந்த சார்பில் நாம பேசுறோம். இல்ல இல்ல இது ரொம்ப தெளிவா, இதுதான் அதோட மையம். அப்ப உங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு பார்வை தேவைப்படுகிறது. அந்த பார்வையை வள்ளுவரும் வழங்கினார், நாமும் கூட அதை நன்றாக அனுபவிக்கிறோம். அது இல்லாததுதான் காணாதான் காட்டுவான் தாங்க நான் கண்டானான் தான் கண்டவர். இந்த திருக்குறள் சிற்றினும் புல்லறிவாண்மை நினைக்கிறேன், அது நான் இங்கே சொன்ன புல்லறிவாண்மைங்கிறது பிராமணர்கள் போதித்த முறை. அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி சொல்றதுதான் புல்லறிவு. அதுதான் அவங்களுக்காகவே அந்த அதிகாரத்தையும் படைக்கிறார். நிறைய அதிகாரம் பிராமணர்களுக்காக படைச்சிருக்காரு, அதுல அது ஒண்ணு புல்லறிவாண்மை அப்படிங்கிறது. சிற்றினும் சேராம அது அடுத்த கட்டம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா அவங்க செயல் அது இருக்கும். இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இது யாரோடதுன்னா அவங்க பண்ணி வச்சது, இல்லாததே இருக்குதுன்னு சொன்னவன் அவன் தான் அதே தான் மோசம் தேரான் தெளிவு தெளிந்தான் ஐயரமும் அவங்க தான் அப்படின்னு நிறைய விஷயம் நமக்கு மட்டும் இல்லாது, அதுல ஒரு சமூக வரலாறு பல இடங்கள். அதனால தான் சொன்னாரு, நிறைய பேர் கேட்டவங்களாம் ஒரு ஒரு திருக்குறளுக்கு வரலாறு இருக்கிறா போகுது அப்படின்னா, ஆமா அவர் வரலாறு தெரியாத ஆளா அவரு அப்படின்னு. ஆனா அதை திருக்குறள்ல வரலாறு இல்லாத மாதிரி தெரியும், ஆனா மொத்தத்தும் அந்தந்த சமகால வரலாறு மட்டும் இல்லாம உலக வரலாறு அதுல இணைஞ்சிருக்குது. அப்படி இருந்தவர் சிலதை சொல்லலைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழை சொல்லலை முருகனை சொல்லலை என்னன்னா, அது மேல அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குது. ஏன்னா முருகனையும் சொல்லாம பேயிலிருந்து தேவன்ல இருந்து இந்திரன்ல இருந்து எல்லாரையும் சொல்றாரு, முருகனை கொஞ்சம் கூட வைக்கல அப்படிங்கிறப்ப ஒரு வரலாற்றுக்குள்ள நக்கியது மேல அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக சிந்திப்பதற்கு ஒரு நல்ல இடம் தமிழகத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றமாக நமக்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் அதில் நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய இந்த திருக்குறள் பௌத்த நூல் அப்படிங்கிறது இருக்கிற தத்துவங்கள்ல ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணதுல திருக்குறள் பௌத்த நூல் அப்படிங்கிறத வந்து வெற்றிகரமாக நிகழ்த்துறாங்க. அதில் மருது முத்துமோர் பேராசிரியர், அடுத்தது வந்து முத்துமோகன்,
ஆனா அத கணேசன் தமிழ் வெளிப்பாடு எழுதுன அவர் வந்து கோயம்புத்தூர் இருக்காரு, கொஞ்சம் வயதான மனிதர் தான். போங்கயா எதுவுமே கிடையாது, ரொம்ப ஆணித்தரமா ஒரு கட்டுரை இருக்காரு, அது இதுல இருக்குது இந்த நூல்ல. மற்றபடி நம்ம சார்புள்ள எழுதுனதான் நிறைய இருக்கும். சங்கராச்சாரியார் இல்ல இல்ல அது வைதிகன் எழுதுது, அதுக்குதான் நான் ஓங்கி சொன்னேன். பிராமணர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். ஆனால் பொதுமறை எழுத வந்தவர் பிராமணர்களையும், அதுதான் சைவ உலகத்துக்கே கிடைக்கிறது. அதாவது சைவ உலகம் தத்துவத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, கேள் ஆம் புறன், எதிரி யாருமே கிடையாது, நாளைக்கு சொந்தக்காரன் ஆவான்னு எழுதுறோம் நாம. அந்த மரபு திருவள்ளுவர் கொடுத்தது, அதான் நட்பியல் பேசுவாரு. அந்த நட்பியல்ல திருவள்ளுவர் செம்மாந்து நிக்கிறார், அவங்கள கொஞ்சம் கூட அழுத்தாம. அதான் என் பதம் என் குணம் சொல்றது கருணையினுடைய ஒரு ஒரு இந்த வள்ளலார் சொல்ற கருணை தான் என் குணம். அந்த ஒரு குணத்தை திருவள்ளுவர் கையாண்டு பொதுமறையில வெற்றி பெற்றிருக்கார். ஆனா நாம பார்க்கும்போது வள்ளலார் ஒரு ஆளை பிடிச்சி பார்க்கும்போது திருக்குறள்ல இழுத்து வைக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் சிக்கலா இருக்கிறாங்க. அதனால வள்ளலார் தராரா சொல்லிட்டார், பிராமணர்கள் வரவே கூடாது, பெரியார் உள்ள போலன்னா அது வேற கொள்ளால் குழா குழாவுக்கு முன்னதுனால அவரு வேணாம்னு சொன்னது உண்மையில. அதாவது வள்ளலார் கொள்கை என்னன்னா, முதல்ல உண்மை பேசு சத்தியம், அதான உண்மை வழி தானே அது. அப்போ பெரியார் வந்து இல்ல இல்ல இந்த போர்டை பார்த்துட்டு இது வேணாம் அப்படின்னு போக வேணாம் அப்படின்னு வெளியில வந்துடுறாருன்னு ஒரு வரலாறு. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் பிறப்பாலேயே வரக்கூடாதுன்றார். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க வரலாற்றுல, அது ஒரு பத்து பக்கம் கட்டுற இந்த இதழ் வருது, ஒரு பெரிய 1915 ஒருத்தர் எழுதுறார் சுப்பிரமணிய ஐயர்னு. இந்த நிர்குண பிரம்மன் தான் கடவுள், பிராமணங்கிற பிறப்புல தான் அது வரும், வேற எவனும் அடைய முடியாது அப்படின்னு தெளிவா எழுதாரு. கடைசியா பிராமணா பிறந்தாதான் அதை அடைய முடியும்னு தெளிவா எழுதுறாங்க. பகவத்கீதையில இருந்து எல்லாத்துக்கும் அதுதான் அப்படின்னு ஆதாரத்தோட அசைக்க முடியாம ஒரு 20 பக்கத்துக்கு எழுதுகிறார். அதை ஒரு 10 பக்கம் நான் போடுவேன். அதை பார்க்கும் போதுதான் நமக்கு வள்ளலாருங்கிறவர் பிராமணர்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணிடுறாருன்னா, உள்ள சாமி கும்பிடுறதுக்கு இல்ல இந்த வழிபாடுங்கிற பேர்ல வரவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா அவரை கராரா இருந்து ஜெயிக்கிறார். அவர் வள்ளலார் மாதிரி பிராமணர்கிட்ட உலகத்துல யாரும் ஜெயிக்கல. பாம்பனார் கூட அவரால் முடியல, நீங்க பிராமணர்கள் தான் உட்காந்து தக்க வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க பாமன் சாமி சமாதிக்க, வள்ளலார் கிட்ட மட்டும் அது நடக்கல. அதுக்கு சந்திர ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இப்ப நடக்குது. இருந்தாலும் புறாக்களும் இசைக்காரர்களும் வாழ்கிற இடமா தமிழர்கள் அதை வழக்கம் போல ஆக்கி விட்டார்கள். தமிழர்களுக்கு ஒரு நன்றி. ஒரு செய்தி என்ன என்றால், நம்ம எல்லாவற்றையும் பேசுகிறோம். இப்போ இறுதியாக கூட நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் பேசிவிட்டு போனார்கள். என்ன சிக்கல் அப்படின்னா, நிறைய செய்திகளை வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாம் எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட உயர்வை பேசிடுவோம், எல்லாத்த விட உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நடைமுறையில் எல்லாமே பொய்யாக இருக்குதுன்றதுனால. ஆனால் நாம் நடைமுறைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சிந்திக்காதனால இன்னும் தமிழர்கள் உருப்படலை. அதனால் யார் யாரோ அதுக்கு பட்டா போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இப்போ வள்ளலார் இருக்கிறார் அப்படின்னா அவரை செயல்படுத்த மாட்டாங்க, அவர் எனக்கு சொன்னார்னு அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ மடாதிபதிகள் இந்த சமய நிறுவனங்கள் மாதிரி இருக்கிற யோக நிறுவனங்கள், அப்புறம் சாமியாருங்க, இப்போ நித்யானந்தா கூட இருக்கிறார்னு வச்சிங்களேன், அருணகிரிநாதர் மடத்துக்கு வர்றாரு திருப்புகழ் அந்த இது மதுரைக்கு, மதுரைக்கு திருஞான சம்பந்தர் ஆதீனமாக வர்றாருல்ல, இன்னும் சிக்கல்னு பாருங்கள். நான் வந்து திருஞான சம்பந்தரை பார்ப்போம்னு சொல்ல மாட்டாங்க, திருஞான சம்பந்தர் மடத்துக்கு வந்து நான் என் வேலையை பார்ப்பேன்னுவாங்க. அதுதான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட கோலா. இப்போ அதுதான் நீங்கள் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர்றோம், கடைசியில் மறுபடியும் எல்லோரும் மாதிரி ஏமாந்துடாதீங்க. இப்போது ஒரு நிறுவனத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் திருக்குறள்லேருந்து வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் நூல்கள் இருக்குது. இப்போ ஒரு சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நூலை பேசுவார், ஆனால் அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த நூலை வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நூலுக்குள்ளே உன்ன வியாபாரம் பண்ணாத அப்படின்னு தான் அந்த தமிழ்நாட்டில் எல்லா நிறுவனமும் அதான். இப்போ திருக்குறள்லேருந்து பாம்பன் சுவாமி வரைக்கும் நூல் இருக்குது, அதை பெருமையாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற வரப்போ நம்ம வரையறுக்க மாட்டோம். ஏன்னா அதில் தான் வந்து பெருமையாக பேசிட்டு ஓடிடுவோம். இந்த பீத்தல் நம்மக்கிட்ட மட்டும்தான், உலகத்தில் தமிழருக்கு இருக்கிற ஒரு உயர்ந்த குணம் வந்து பீத்தல் குணம். ஏன்னா அதுலேயே வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவங்க அப்படி இல்லை, காரியக்காரங்களாக இருப்பாங்க. இந்த காரியக்காரனாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு தான். இந்த காரியக்காரனாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொய்யாக திட்டமிடுறாங்க, நீங்கள் உண்மையாக திட்டமிடுங்க
இப்போ திருக்குறளை நாம் அனுபவிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று போவோம் படித்தா கூட நீங்கள் அதை நினைக்கிறீங்கல்ல. இப்போ தியானம் இதுக்கு நம்ம சரவணம் ஏட்ட கேட்டு மறுபடியும் நம்ம அதை கட்டமைக்கணும்னு அவர் குறிப்பிட்டார்ல. இப்போ நம்ம அவாரத்தில்னா அதுக்கு எந்த ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ பௌத்த பௌத்த சங்கம் ஒன்று வச்சுருக்கிறாங்கன்னா அங்கே இந்த பட்டியல் போட்டு கொடுத்து இதை செய், பன்னியா செய், அந்த மாதிரி திருக்குறள் படி இதை செய்யன்னு நம்ம கவனப்படுத்துறதில்ல. இந்த கவனப்படுத்துகிற வேலைக்கு போகாமல் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அதுக்கு தான் நாம் திருக்குறள் அப்படியே வெளியில் விட்டு காற்றுல பறக்குது, அது உயரத்தில் பறக்குது, என்ன பிரயோஜனம்? காற்றுல பறந்துட்டு இருந்து என்ன பிரயோஜனம் ஆன்னு பார்த்துன்னு தான் இருக்கலாம். நாம் ஏதாவது பட்டம் விட்டு பட்டம் வாங்கணும்ல, நம்ம கையில் எந்த பட்டமும் வாங்காமல் அதை பறக்க விட்டுட்டே இருந்தால் அந்த கோளாறை தான் நம்ம சரி பண்ணணும். இப்போது நம்ம வேலையே அதுக்காக தான் நான் குறிப்பிட்ட அறிவுசார் மூலங்களை ஒரு பதிவுக்கு உட்படுத்திட்டு இப்போ ஒரு நாம் வந்து ஒரு நூல் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், அதுக்கு தான் வந்து அதை பாரு இதை பாரு கம்பேரு ஆராய்ச்சி இதெல்லாம் விட்டுட்டு இதை இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம கடுமையாக உழைக்கிறோம். நம்ம உழைப்பே அதுக்கு தான், ஒரு திட்டத்துக்கு வரணும். அந்த திட்டம் இதை செய் அப்படின்னு ஒரு மனத்தில் ஒரு தூண்டலை ஏற்படுத்தணும். அது இல்லாத வரைக்கும் தமிழ் சார்ந்த எந்த அறிவு மூலங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அடையாளப்படுத்தவே முடியாது. பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், அதனால தான் வந்து வடமொழியில் எங்கேயாவது சொற்பொழிவு பண்ணுறதுக்கு ஆளுக்கிறானா? ஆனால் எல்லாருமே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, இங்கே மட்டும் ஒரு 10 பேர் சொற்பொழிவு வியாபாரம் ஏன் பண்ணுறாங்க? அப்போ திட்டத்தில் இல்லாமல் அது வெறும் ஒரு சினிமா மாதிரி அதுவும் ஒரு வேலையாக இருக்குது. இப்போ வந்து அதுவும் வந்து நாம் போய் உக்காந்து காலத்தை கழிக்கிறதுக்கு சுகமாக இருக்கணும். போகணுமா, ஏதோ நாலு வார்த்தை பேசினீங்களா, காதில் வாங்கணுமா, தூங்கணுமா, சாப்பிட்டோமா, போனோமான்றிருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் சுரண்டக்கூடாது. இந்த சுரண்டாய் அந்த ஆளு தான் நம்மளை திட்டுறது. எல்லோரும் சுரண்டி கொஞ்சம் ரத்தம் வருது, கொஞ்சம் சீர் வருது அப்படின்னு தான் எல்லோரும் பயப்படுறான். நான் சரி சோறு போட்டோமே அவன் பாவி ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் சுரண்டி அனுப்பிடுறது. ஏன்னா சாப்பிட்டது அவங்க புண்ணியமான ஆகணும், அதுக்கு தான் நம்ம போடுறோம். அவங்களுக்கு தெரியாமலே போயிட்டாங்கன்னா பாவி ஆகிடும். மற்றவங்க பாவத்தை உருவாக்குறாங்க, நாம் அதை செய்யக்கூடாது. ஏன்னா அதுதான் திருக்குறளோட வேலை, மற்ற எல்லாத்த விட திருக்குறள் இதை கொஞ்சம் செய்யுது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை, இப்போ ஐயா அதை சொன்னார், இப்போ நம்ம முடிக்கும்போது தான் நிறையா நமக்கு செறிவாக தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுன்னா இன்னும் சிலதுலலாம் நம்ம வந்து பேசுறதுக்கு நாள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அந்த தம்பியும் சொன்னார். இப்போ நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ சிந்திக்கிறோம், அதுவும் கூட எதை எதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் திட்டம் போடணும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை கற்றுத்தரேன், ரெண்டே நாளில் இந்த யோகா கற்றுத்தரேன் அப்படின்னு ஒரு 2000 ரூபா பிட்டை போடுவான். நாம் எந்த பிட்டையும் போடுறதில்ல. எந்த உங்களுக்கு அதாவது அந்த இடத்துக்கு நம்மளை நினைக்கிறோம் நீங்கள். அப்போ மன்றத்தில் ஒரு விஷயம் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்குது. என்ன அடைஞ்சிருக்குதுன்னா கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ஜனங்களை சேர்க்க முடிஞ்சிருக்குது. மற்ற இடங்களில் அது இல்லை. சிந்திக்கிற மாதிரி மக்களை சிந்திக்கணும்னு நினைக்கிறவனை நீங்கள் போய் சொல்லலாம், யார் ஒன்றாலும் போய் சொல்லி அனுப்பலாம். இப்போ ஐயா அப்படி தான் நான் வந்தேன்னு சொன்னார். அந்த வெற்றியை பெற்றுட்டோம், ஆனால் செயல்படுத்துறதுக்கு இங்கிருந்து நாம் செயல் பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்கிக்கணும். அவங்க உருவாகிறதுக்கு நாம் சேர்ந்து செய்யணும். மற்றபடி இல்லைன்னா இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு லாபம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. லாபம் எப்படிங்கிறது நமக்கு இல்லை, இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு. இப்போ நம்ம கூட ஐயா கம்பராமாயணத்துலேருந்து ஒரு உதாரணம் காட்டினார். அவன் என்ன பண்ணான்னா, முடி நரைச்சி போச்சு, இது வரைக்கும் நான் மக்களுக்கு செஞ்சேன், இனிமே நான் எனக்கு செய்ய போகிறேன்னா, நான் கம்பனை இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவேன், திருக்குறள் படிக்கல கம்பருன்னுவேன். அவ்வளோதானே, தெளிவாக இருக்குதா? திருக்குறள் படிச்சிருந்தாருன்னா அழப்பா இனிமேல் மக்களுக்கு சரியாக செய்ய போகிறேன்னு தான் போகணுமே தவிர, இது வரைக்கும் நான் சரியாக செய்யலை போலக்குது. சரியாக செஞ்சேன்னா எனக்குன்னு ஒரு வேலை செஞ்சிக்க தேவையில்ல, அதானே திருக்குறள். அப்போ கம்பருக்கு கொஞ்சம் திருக்குறளில் வீக்னஸ் இருக்குது, நிறைய பயன்படுத்துகிறாருங்கிறது வேறு. அப்படி தானே நான் இடம் போடுவேன், ஒரே தட்டில் மாங்காய் 4 அடி பண்ணோம்மா. அப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய ஆள் தான் கம்பன், ஆனால் இந்த இடத்துல மிஸ் ஆகுதுல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாத்திரத்தை அவன் பண்ணுறான், அவனுக்கு அறிவு இருக்குது, அந்த பாத்திரத்துக்கு அறிவு கிடையாது. அப்படி தானே, அவ்வளோதான். இல்லாட்டா பாத்திரங்களை அந்தந்த பாத்திரமாக எழுத முடியாது. எனக்கு இருக்கிற அறிவெல்லாம் பாத்திரத்துக்கு மேலே பயன்படுத்தினா பாத்திரம் கண்ணாப்பின்னான் ஆகிடும்.
ஏன்னா அந்த பாத்திரத்தோட வன்மத்துக்கு அந்த பாத்திரத்தை நீங்கள் தயார் பண்ணணும். நல்ல பாத்திரத்துக்கு நல்ல கருத்தியலை சேர்க்கணும். நாம் நினைக்கிற மாதிரியே தசரதனுக்கு ஏத முடியாது. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இல்லை, தசரதன். அப்போ கம்பனை பார்க்க முடியாது. நாம் யாரை பார்க்குறோம்? தசரதன். இதுதான் பெரிய வெற்றி. இந்த வெற்றியை இலக்கியங்களுக்குள்ள படைப்பாளன் தான் பெறுறான். ஆனால் இப்போ நமக்கு சமூகம் எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் திருவள்ளுவரை பார்க்கணும். படைப்பாளன் வெற்றி பெறுவது காப்பியங்களில், அங்கே வந்து கருத்தியல் வெற்றி பெறாது. அங்கே ராமன் போனார், பட்டிமன்றம் லட்சக்கணக்காக நடக்கும். ராம சீதையோட எவ்வளோ அழகாக போனான்னு தெரியும். சீதை ஞாபகம் வரும்போது யார் ஞாபகம் வரும்? எவளையும் ஞாபகம் வராது நமக்கு. நான் ஒரு நீங்கள் சீதாமடின்னு வடநாட்டில் ஒரு இடம் இருக்குது, சீதா வந்து தீக்குளிச்ச இடம், அதை சீதாமடிம்பாங்க. பனாரஸில் இருக்கும்போது நான் ரெண்டு முறை போயிருக்கேன். அதுக்கு ஒரு செலை வச்சுருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அது யாருனாக்கா தேசாப்பில் நடித்தாங்கல்ல, அவங்க பேர்னா டிங்கு டாங் ஏக்தோ தீன்ச்சா, மாதுரி தீட்சித் மாதிரி இருக்கும். அந்த அம்மா கொஞ்சம் நைஸாக ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் மாதுரி தீட்சித் முகத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக சின்னதாக செஞ்சால் அந்த மாதிரி அந்த செலை இருக்கும். நீங்கள் போய் சீதாமடி பார்த்துருக்கீங்களா? சீதாமரி, சீதாமடின்னுவானுங்க. சீதாமரி, சீதா மரித்த இடம். நீங்கள் போயிருக்கீங்களா? நடுவில் அந்த குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ளே அந்த சிலையை வச்சுருப்பாங்க. அது வந்து புத்தி சிலை. நான் சொல்லது இவனுங்க எல்லாருக்கும் சீதை என்ன உடனே அவன் கேட்டான், தேசா படம் வந்தவனே மாதுரி தீட்சத்தை பற்றி என்ன கேட்டான் பாகிஸ்தான்காரனா? நாங்கள் பாகிஸ்தான் உங்களுக்கு கொடுத்துறோம், எங்களுக்கு மாதுரி தீட்சத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டான். ஒருத்தன் அப்போ கேட்டான், டிங் டான் ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் பாட்டு வந்தவொடனே அப்போ கேட்டானுங்க. நாங்கள் அப்போலாம் காலேஜ் படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போவே உங்க மாதிரி தீட்சத்தை அனுப்பிட்டு இவனுங்க இதை வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நாச்சில் டான்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்களும் அந்த இன்னொரு அம்மா நான் டான்ஸில் போட்டி நடக்கும்போது ஐஸ்வர்யெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ இன்னொரு அம்மா வய நான் சொல்கிறது மாதிரி தீட்சித்த இன்னொரு அம்மா பக்காவாக ஆடுமேன் கப்பூ கப்பூர் கப்பூரா இன்னொரு அம்மா அதுக்கு போட்டியாகவே நல்லா ஆடுவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாச்சிலே இல்லை அந்த படத்தில் ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரும் தானே பார்த்துருப்போம். அவர் பேர் மண்டையை குழந்தைங்கிறார் யாருன்னு. அதனால் வந்து என்னன்னா ஏ அதாவது இந்த இப்போ நாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் வஞ்சிக்கோட்டை வாலிபன், நான் அது இல்லை. மாதுரி தீட்சித்தும் இன்னும் ரொம்பவும் சரியாக இருக்கும் அந்த டான்ஸு அந்த படத்துக்கள்லாம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு சீதைனாலும் அன்றைக்கி இருக்கிற சினிமாக்காரர் தான் ஞாபகம் வந்தது, அதுக்காக ஞாபகம் சொல்கிறேன் நான். அதனால் ஒரு இலக்கியங்கிறது பாத்திரம்தான் வெற்றி பெறும், அதில் கருத்தியல் வெற்றி பெறாது. இதுக்கு இது திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய கவனம். இந்த கவனத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இப்போ ராஜேந்திரன் ஐயா பேசுனதில் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் மனிதன், அங்கே கடவுள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை, மனிதனே கடவுள். நமக்கு என்னென்னா, ஒரு கடவுள்னு ஒரு வச்சு நான் சிஸ்டத்துக்கு வரணும். இந்த சிஸ்டத்துக்கு வர்றதுக்கு நான் இதை வந்து ஏற்கனவே சிஸ்டம் நிறைய இருக்குது பாரு, அந்த சிஸ்டம் மெத்தடில் பார்க்கணும். அப்படி தானே பௌத்தம் வருது? பௌத்தம் ஒரு சிஸ்டம். ஆனால் சிஸ்டத்தை உடைச்சி தான் திருவள்ளுவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் திருவள்ளுவரை ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வராது, நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை என்ஜாய் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் அவர் உடச்சி விட்டார். தனி மனித சுதந்திரம் எல்லாம் உண்டு அதில், ஆனால் திருவள்ளுவர் படி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறீங்கன்னா உள்ள நுழையலாம் அப்படின்னு கேட்கணும். அப்படி ஒரு வடிவமைப்பு கொண்டு வராமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து திருஞான சம்பந்தர் படி வாழுங்கன்னு ஒரு வடிவமைப்பு கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் திருக்குறள் படி வடிவமைச்சுட்டு இதில் இருக்கிற சிக்கல்களை, சமுதாய சிக்கல்களை மற்றவங்க மூலமாக தீர்த்துங்க. இப்போ திருஞான சம்பந்தர் இப்போ மெய்கண்டார கரெக்டாக சொல்கிறேன், ஆனால் அதுவே சிவஞான சித்தியார் வரும்போது சிக்கலாகிடும். இன்னும் உமாபதி சிவம் வரும்போது சிக்கலாகவும், அதே சமயத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். உமாபதி சிவத்துக்கும் அருணந்தி சிவத்துக்கும் சின்ன வேறுபாடு தான். உமாபதி சிவம் வைதிக ட்ரெடிஷன், அருணந்தி சிவம் ஆகம ட்ரெடிஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சைவ சித்தாந்தத்தை என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கிருந்து அரசியலுக்குள்ளே பிராமண அரசியலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் மெய்கண்டார் பிராமண அரசியல் ஒத்துக்கலவர், கலப்பிரர், அவர் புத்திஸ்ட்லேருந்து வரார். அப்போ பௌத்தத்துலேருந்து வந்த அவர் ரிஃபார்ம் பண்ணுறார். அப்போ அவர் தான் தம்முதல் குரு சொல்கிறார். அப்போ சைவத்துக்கு வெறும் பாட்டு முக்கியம் இல்லை, ஒரு சமகால பிரச்சனை முக்கியம். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை எப்படி தெளிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இப்போ இருக்கிற சமகால பிரச்சனை என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். நாம் என்ன, சைவர்கள் திருக்கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதுங்க. ஏனென்றால் அங்கே போனால் கடவுள் சொல்ல மாட்டார். அக்காடிங் கீழே ஐஃபன் போட்டு யாரை போடுவேன், மாணிக்க வாசகர்னு போடுவேன், அவ்வளோதானே. அதுக்கு அந்த தைரியம் வேணும், அதுக்கு தான் தெளிவு வேணும். அது இல்லாதனால தான் திருக்குறள் யாருக்கும் தூசு தட்டி போச்சு. திருக்குறள் ஏன் இப்போது நம்ம மன்றத்தில் சொற்பொழி வைக்கிறோன்னு
அந்த பீடித்த சைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பீடித்த சைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ மன்றத்தில் திருக்குறள் திரு சாமியாருக்கு வரைக்கும் கேட்டாங்க. என்ன என்ன எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வாழ்க்கையை எந்த பசையும் இல்லாமல் நேராக புரிஞ்சிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த நூலை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர்றதுக்கு உங்களுக்கு மறுக்குதுன்னா, அப்போ நீங்கள் எப்படி அதை எதில் தான் இருக்கிறீங்க? அப்போ எதுலேயும் கிடையாது. இப்போ அவர் ஐயா ஒருத்தர் நம்ம புதுசாக வர்றாரு, ஆட்சி உலகநாதன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ இங்கே யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏன்னா அவர் நிறைய நாள் வரலை, அதனால் அவர் சொல்லுவார் வாழ்க வளமுடன் சொல்லுவார். ஆனால் நான் அவர்கிட்ட திருப்பி எதுவுமே பேசலை. ஏன்னா அவர் என்ன நாசமாப்போ நாசமாப்போன்னு சொல்லிக்கிட்டாருங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன்னா நாசமாப்போ நாசமாப்போன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. மனத்துடன் என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நமக்கு இலக்கணம் வாழ்க வளத்துடன் தான் சொல்லணும். வளமுடன் சொன்னால் நீ முடமாப்போன்னு அர்த்தம். அப்படி தானே, வளம் ப்ளஸ் உடன் அதை பிரிக்க முடியாது. வளம் ப்ளஸ் முடன் தான் அதை பிரிக்கணும். வளத்துடன் எழுதுனா தான் வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் நீங்கள் பிரிக்க முடியும். அதுதான் அதில். அப்போ வளமுடன் சொன்னாங்கன்னா நாசமாப்போன்னு அர்த்தம். அப்போ நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுதான் பிடிக்குது. இப்போ எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான அணுகுமுறைகள் எந்த ஒன்றுலேயும் உங்களுக்கு உயிரோட்டத்துக்குள்ளே இணைக்கிறேன்னா சாதிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ மற்றவங்களாம் சாதிக்கிறாங்க. பிரம்மாகுமாரிக்கு போங்க, விவேகானந்தா மிஷனுக்கும் பிரம்மாகுமாரிக்கும் என்ன வித்தியாசம் இப்போ தெரியுதுன்னா, இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் மடம் அங்கே இருக்குது, அங்கே போனீங்கன்னா பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹால் யாரோடது, அந்த இடம் யாரோடது தெரியாது. கொஞ்சம் கூச்சமாக இருக்குது உங்களுக்கு. கபாலி கோயில் இடமா இருக்குமா என்ன? ஆ சரி கொடுங்க. இப்போ நாம் என்ன கேட்குறேன்னா, ஏன் அவங்களுக்கு தான் இவ்வளோ காசு வந்த பிறகு ஏன்னா வாங்கிட்டு போக வேண்டியது தானே? அங்கே தியானம் வருமா? அங்கே தியானம் வராது. நான் சொல்கிறேன், ஒரு இடம் அதற்கான பின்புலத்தில் அந்த தியானம்னா ஸ்பேஸ் சுத்தம் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் சுத்தம் இல்லாத இடத்துல தியானம் வராது. அவ்வளோதான் விஷயம். அதுதான் என்னோட சொல். இப்போ நான் எதுக்கு இதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. உங்களை உட்கார வச்சு தனியாக விவேகானந்தர் பாடம் தான் எடுப்பாங்க. எதுக்கு இந்த பாடம் எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் கடைசியில் இன்னமாதிரி அந்த அந்த யோகம் இந்த யோகம்னு வாங்கினா ஒரு மூணு யோகம், கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொத்து கொடுக்குறாங்க. ஏன் சொத்து கொடுக்குறாங்க? விவேகானந்தா மடத்துக்கு ஏன் சொத்து கொடுக்குறாங்க? பிரம்மாகுமாரிக்கும் சொத்து கொடுக்குறாங்க. அடித்து யாரும் பிடுங்கல, அது ஒன்று தவிர மற்றபடி சொத்து எல்லாத்தையும் வாங்குகிறாங்க. என்ன ஏன் சொத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க இந்த காசு சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நமக்கு வாழ்க்கைக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு தான் அதில் இழையோடும். இப்போ நாம் என்ன கேட்குறோம், அப்போ ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை பற்றிய தெளிவே இல்லாமல் சொத்து தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா? சொத்து தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறப்போ, முதல்ல காசு இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் சார் கூட அன்றைக்கி ஒரு ஆள் சொன்னார், ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு சக்தி உள்ள அம்மன் கோயில் தான் வந்து ரொம்ப சக்தியாக இருக்குது, அதுக்கு என் சொத்தெல்லாம் ஏஜி வைக்க போகிறோம் ஏஜி வைக்க போகிறார். என்ன பசங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? கோயிலுக்கு ஏஜி வைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ சக்தியை எப்படி பெருக்குவீங்க அப்படின்னு தெளிவு கிடையாது. அப்போது அப்போ தான் திருவள்ளுவர் வந்து நிற்கிறார், நீ மனிதர்களுக்கு செய்கிறத விட்டுட்டு நீ வந்து எதுக்கு செய்கிற அப்படின்னு. எந்த இடத்துலையாவது கோயிலுக்கு செய்யணும் திருவள்ளுவர் ஏகிறாரான்னு கேட்டால் எழுதலை. அப்போ அடுத்த மனிதர்களுக்கு செய்ய அடுத்த மனி, அதை தான் ராஜேந்திரன் வந்து அழகாக பிடிச்சார். அப்போ இந்த தெளிவில் தான் திருக்குறள் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவனை அழிக்கிறது தானே என் வேலையை, நீ எப்படி அடுத்தவனுக்கு செய்ய சொல்லலாம்? அடுத்தவன் சொத்தப்படுங்க தானே என் வேலையை, நீ எப்படி அடுத்தவனுக்கு செய்ய சொல்லலாம்? அடுத்தவனை ஏமாத்துறது தானே என் வேலையை, அடுத்தவனுக்கு எப்படி செய்ய சொல்லலாம்? இதான் எல்லாம் கேட்குறான். அப்போ நம்ம கொட்டேஷன்லேயே என்ன எழுதணும், அடுத்தவர்களுக்கு செய்வது பற்றிய புரிதல் தெளிவாக வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்வது பற்றிய தெளிவான புரிதல், என்னுடைய குலம் தழைத்தல், என்னுடைய மக்கள் தவறுகளிலிருந்து விடுபடுதல், மனம் செம்மைப்படுதல், இதுக்கெல்லாம் பதில தெளிவாக சொல்லு. அதே பௌத்தம் கூட நான் இன்னைக்கு காலைல படித்தேன், பண்ணியாம்பா நீ போய் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு தியானம் செய்யும்பா. என்ன தியானம் பண்ணால் என்ன போகும்? தியானம் பண்ணால் என்ன போகும்? மலம் போகாமல் இருக்குமா? தியானம் பண்ணால் மலம் வராது இருக்குமா? வாய் வழியாக வருமா? காற்று மட்டும் மேலே ஏறுதான், ஏன் மலம் மேலே ஏறாதா? மலத்தை சுத்தம் பண்ணிட்டதுனால ஏறலையோ? என்ன அந்த வழி வேறு இந்த வழி வேறையா?
நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவங்க அனுபவிக்கிறது எதை அனுபவிக்கிறாங்க? நீங்கள் மலங்களில் இப்போ வந்து சலம் மலம், அப்புறம் என்ன மலம் சலம் இங்கே கழிக்காதீர்கள், அது தொடர்ச்சியாக வரும். அப்புறம் என்ன இருக்குது? இவர் வாயில் துப்பத்தை சொல்லுகிறாரு, நான் அதே துப்பில் தான் சொல்லினுக்கிறேன். அப்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மாதத்தில் வருகிற மலம் உண்டு. வள்ளலார் அது 15 நாள் ஆகிறார் சரிதானா, படித்து உங்களுக்கு தெரியும். நாம் என்ன கேட்குறோம், அதுவும் மலம் தானே, அதில் என்ன சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கழிவு தான் அது. அதை வந்து வந்து நீ 5 நாளைக்கு ஒருத்தர கழிச்சிரு அப்படிங்கிறார் வள்ளலார். யாரும் ஏற்ற சொல்லிலாம் வள்ளலார் சொல்லவே இல்லை. அப்போ இது என்ன இப்போ என்ன வாழுது? அப்போ தான் நான் இப்படி கேட்பேன், நீ ஆம்பளைங்க மட்டும் ஏற்றுற, லேடிஸ் எப்படி ஏற்றுவாங்க? குண்டிலி சுண்டிலி ஏற்றுறது இருக்குது இல்லை, இந்த நான் சுண்டிலியும் பார்ப்பேன். அப்போ குண்டிலி இல்லை, அது சுண்டிலி ஏற்றுறது இருக்குது இல்லை, சுண்டிலியை பெண்கள் எப்படி ஏற்றுவாங்க? நீ மட்டும் ஏற்றுற, அப்போ அது பொய் தானே. அப்போது நீங்கள் எதனா சொல்லிங்க, ஆம்பளைங்க சொல்லிக்கிறீங்க அவ்வளோதானே, பொம்பளைங்களுக்கு சொல்லுங்கன்ற நான். எங்கள் காரைக்கால் அம்மையார் தானே, அவ்வையார் ரெண்டு பேரும் ஏறினாங்களா இல்லையா? அவங்க எந்த சுண்டிலியை பிடிச்சி ஏறினாங்க அப்படின்னு விநாயகரோட சுண்டிலியை பிடிச்சி ஏறினாங்களா? அது எல்லாம் மனிதர்களுடைய கிரிமினலை தான். மனிதர்கள் வந்து ஒரு வரலாறுல உண்டு, குரங்குலேருந்து வந்தவன்றதை விட இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி சாப்பிட்றது எளிதான், அதனால் நீங்கள் டைரெக்டாக அதுலேருந்து தான் வந்தீங்க. அதுக்கு தான் மூளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மூளை ஆராய்ச்சி உங்களுக்கு எலி பண்ணியில் தான் வரும். குரங்கு மூளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருங்களா நீங்கள்? ஆனால் குரங்குலேருந்து வந்தவன் மனிதன் எழுந்திருப்பான். அது இந்த வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஆனால் மூளை எதுலேருந்து வருதுன்னா, எலியும் பன்றியும் தான். ஒன்று சுத்தமாக இருந்தால் பன்றியாக பிறந்திருப்பான், கிருமினலாக இருந்தால் எலியாக பிறந்திருப்பான். அதுலேயும் மக்கரம் பூச்சியாக எலியாக இருந்திருக்கும். நான் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் போனாக்கா எலி முதல்ல நீ கொஞ்சோண்டு அரிசியே எதுனா அதுக்கு பிடிச்சதை வச்சு விட்டுரு, இல்லைன்னா மற்றதை கடைசி தொலைக்காது. அதுக்கு வேண்டியது எங்கேயா வச்சு விடு, அதை கொள்ளுற தேவையில்ல. அதுக்கு வேண்டியது ஒரு மூளையில் வச்சுரு, எதுவும் எந்த பொருளும் மிஸ் ஆகாது. மற்றதுலாம் அது கிடைக்காது. நீ அதுக்கு எதுவும் வைக்கக்கூடாதுன்னு மாற்றினா அதை நோண்டி நுங்கெடுக்குதா இல்லையா பாரு. அதுவும் பிடிச்சி போய் அடிக்காத நாங்கள் ரொம்ப வெளியே விட்டு வரோம், 1 கிலோமீட்டர் தொலைவில். அது அழகாக வீட்டுக்கு வந்து சேர்ந்த நாய் மாதிரி. அதனால் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் எலிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னா, கற்றல் முறையில் நாம் ஒரு திட்டமிடலை வைக்காமல் புத்தி பழைய வழியில் தான் போகும். புத்தி வந்து புது வழிக்கு போகாது. புத்தி புது வழிக்கு போகிறதுக்கு தமிழ் உலகம் சிந்திக்கணும். அது எந்த கட்சியும் சிந்திக்காது, ஏன்னா அவங்களுக்கு பயம், எந்த ஓட்டு போகும்னு தெரியல. எந்த ஓட்டு நிற்கும், எந்த ஓட்டு போகும்னு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு ஓட்டுக்கு நில்லையானா, அவர் என்ன சொல்கிறார், நான் மக்களை இணைக்க போகிறேன்னு இருக்கிறார். தலைவர்கள் இணைய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். தலைவர் பின்னடிக்கிற மக்கள்லாம் என்ன முட்டாளா? ஒவ்வொரு தலைவரும் நடிமுறை இல்லையா, புதுசாக பேசுங்கிறானா? அதனால் அவர் தெளிவாக சொல்கிறார், அதெல்லாம் நாம் ஒழுக்கமாக இருந்தால் போதையோ. தெளிவாக சொல்லு, என்னன்னு சொல்லு. இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் தெய்த்தால் எந்த பள்ளிக்கூடமும் தனியாருடையதாக இருக்காது. எல்லா கல்லூரிகளையும் நாங்கள் பிடுங்குவோம். எல்லோருக்கும் ஒரே கட்டணம் முதல்ல சொல்ல முடியுமா? உன்னால சொல்லு, ஓசியில் ஓட்ட வாங்கலாம். என்ன எல்லாருக்கும் மருத்துவம் ஒழுங்காக, ஏன்னா இருக்கிறதுல கொள்ளைக்காரர்கள் கல்வி நிலையங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக மருத்துவர்கள், அப்போ மிகப்பெரும் கொள்ளையர்கள் மருத்துவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரும் கொள்ளையர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கவனத்தோடு இருங்க. எங்கேயாவது போய் டாக்டரை பார்த்து புதுசாக மருந்து வாங்க சொன்னால் சாப்பிடாதீங்க. பழைய மருந்து இன்னும் என்கிட்ட வாங்க, ரொம்ப பிரச்சனை, சளியே ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா டாக்ஸிசிலின் போடுங்க, சளி தொடங்குதுன்னா அமாக்சிசிலின் போடுங்க, ஜுரம் இருந்தால் சிப்ரான் 500 போடுங்க, இதுக்குள்ளே ஒரு பேக்கோசெல்ஸ் ஆர் புரூஃபன் ஆர் குரோசின் போடும். இதை தாண்டி ஜுரத்துக்கு எந்த மருந்தும் கிடையாது. மற்றதெல்லாம் உங்களுக்கு 4 மருந்தாக எழுதி கொடுப்பாங்க ஒரு மருந்தை, ஏன்னா உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறானுவோ. அதுக்கு தான் இப்போ இதுவே அங்கே நடக்குது. எங்கே நடக்குது? அந்த இன்னொரு எக்ஸாம் வச்சான், என்ன எக்ஸாம், நீட்டு. அது எங்கே நீட்டிங் போயிது? அமெரிக்கா வரைக்கும். அங்கேருந்து ஏன் நடத்துகிறான்னா, அவன் ஆளுங்களாக செலக்ட் பண்ணி அவன் சொல்கிற மருந்தை எழுதணும் இந்தியா முழுக்க. அது டைரெக்ட் புரோக்கரி போகுது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி தமாவை தூண்டு பீஸ் இல்லை அது. அதனால் நீங்கள் ஒழுங்காக வந்து இந்த மருந்து ஒழுங்காக சாப்பிட கற்றுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம பெரும்பன்றோம் பல கிளைகளாக உருவாதுனா சித்தாந்தத்தை விடவும் இதை இதே சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இயற்கை சரியில்லைன்றது வேறு, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கூடாது. மருந்துன்னு சொல்லிட்டு இயற்கையை சாப்பிட்றதே அது கெட்டு போனாலும் பரவாயில்ல. பயோ வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை கொள்ளாது.
உயிரி தொழில்நுட்பம், இந்த உயிரி தொழில்நுட்பத்துக்கு உள்ள தெளிவாக இந்த கீரை மண்ணையாவது எதையாவது சாப்பிட்டு தொலைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாடத்தை தனியாக வச்சு ஆகணும், புரியுதா? அதனால் தயவு செஞ்சு மெடிசனுக்குன்னு போனீங்கன்னா இந்த பேசிக் மாத்திரை அஞ்சு தான், பென்சிலினுக்கு மாற்று டாக்ஸி சைக்ளின், தொடக்கமாக இருக்கிற ஆன்டிபயாட்டிக் அமாக்சி சைக்ளின், ரொம்ப வைரல் ஃபீவர்களுக்கு சிஃப்ரான் 500, இதை தாண்டி ஏதாவது மாத்திரை கொடுத்தான்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதனால் நான் நிறைய பேருக்கு மாத்திரை எழுதி கொடுப்பேன். அவன் கேட்பானா எந்த டாக்டர்கிட்ட எழுதியவன், அவர் ஒரு பெரிய டாக்டரு. ஏன்னா நான் 10 வருஷமாக ஜிஹெச்சில் ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு டாக்டர் வக்கீல் ரெண்டுமே, நான் கோர்ட்டில் ஒரு 20 வருஷம் ட்ரைனிங் இருக்குது, ஜிஹெச்சில் ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. நான் டாக்டர் கூட ஹேமட்டாலஜி டாக்டர் கூட இருந்து அதனால தான் நமக்கு நிறைய அந்த விவரம் கொஞ்சம் தெரியும். நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வைத்தியம் பார்ப்பேன். ஆனால் எனக்கு போலி டாக்டர்லாம் சொல்லிட்டாதீங்க, நான் டாக்டர் இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிய வராதனால ஈசா வியாபாரம் பண்ணுறாரு, வைத்தியநாத் வியாபாரம் பண்ணுறாரு, பைத்தியநாத் வியாபாரம் பண்ணுறாரு, ஏதோ பா, அதாவது முத்திநாத், கேதார்நாத், வைந்தநாத், எல்லா நாத்தும் வியாபாரம் பண்ணுது. அதனால் நாத்தம் முடிச்சு போச்சு நம்ம தமிழ்நாடு. அதனால் ரொம்ப தெளிவாக பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் யார் கேட்டாலும். பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக தயாராகணும். இப்போ திருக்குறளில் தெளிவடைஞ்சிட்டோம், அடுத்தது நாம் கொஞ்சம் சேர்ந்து பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு மூணு வேலை செய்யணும். என்ன மூணு வேலை அப்படின்னா, ஒன்று, இப்போ நான் பாடத்திட்டம் வகுக்கிறதுக்கு குழம்பிகிட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது. ஐயாலாம் இருக்கிறாங்க, இலக்கணம்லாம் கொஞ்சம் தெளிவாக நடத்துவார். சைவ சமய பயிற்சி வகுப்புன்னு ஒரு 3 ஆண்டு பயிற்சி வகுப்பு தொடங்க போகிறேன். அதில் இலக்கணம் தமிழ் அறிவுக்கான பழமையான அந்த மூலங்களுக்கு நடத்த சொல்லுவேன். ஒரு சித்த வைத்தியம் சார்ந்து ஒரு வாழ்வியலுக்கு என்ன உணவு எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பாடம். இன்னொன்று, கண்டிப்பாக ஒரு தேவார பாடலை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் நீட்டி முழக்கி பாடுறது, இல்லை யாரையாவது ராகம் தெரிஞ்சவங்க நல்ல ஆள் வந்தான்னா, இப்போ நல்லா இந்த கல்லூரிகளில் வேலை செய்கிற பசங்கள்லாம் நிறைய இருக்குது, யாரையாவது கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் முறையாக பேசிக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இது ரெண்டு. மூணாவது, சைவம் அதனுடைய விரிவான வரலாற்று தரவுகளோட. நாலாவது, அதை எப்படி நாம் அப்ளை பண்ணுறதுன்னா, காமம் வெகுளி மயக்கம் திருவள்ளுவர் சொல்கிறாருல்ல, சில நமக்கெல்லாம் பொது வந்து வெகுளி, மயக்கங்கிறது அரசியல்வாதி, காமங்கிறது சாமியார், புரியுதா? நாம் எப்போ தேரணும்னு காமத்தை தூக்கி போய் சாமியார் கொடுத்துருங்கோ, நமக்கெல்லாம் வெகுளி தான். ஏன்னா சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்குது, பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்குது, கோபம் வரணும், எல்லாருக்கும் பொது. இந்த பக்கம் மயக்கம் வந்து அரசியல்வாதி. அவன் ரொம்ப தெளிவாக நீங்கள் வெளியே என்ன கொடுமடா அப்படின்ற நம்புறவன். அது வந்து நம்ம வந்து இதுக்கு தான் நாம் குறைஞ்சபட்சம் ஒரு அறிவுடைய சமூகத்தை இங்கேருந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய ஒரு சூளுரையாக நீங்கள் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் போகிற இடத்துல ஏண்டா சூடு சோரணையோட ஒரு விஷயத்தை சொல்லுங்க, செய்யுங்க. இப்படி பண்ணாத எந்த விஷயத்தையும் செய்யாது. இது திருவள்ளுவருடைய ஒரு அறிவுரை. அந்த அறிவுரைக்கு தான் நாம் பயணப்படுறதுக்கு இதை பயன்படுத்திக்கணும்லாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ கலந்து ஏன்னா தொடர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு ஈடுபாடு, அது மயக்கத்தில் போயிடக்கூடாது. அந்த ஈடுபாடு மயக்கத்தில் கொண்டு விட்டுரும், அதுக்குள்ளே ஒரு செயல்பாட்டுக்கு வரணும். அதுதான் தேர்ந்து எண்ணி செயல், செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறுங்கிறதும் தேர்ந்து எண்ணி செயலுங்கிறதும் நமக்கு கண்டிப்பாக தேவை. உலகத்திலேயே இன்றைக்கி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறது சைவ சித்தாந்த பெருமன்றம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் கடவுளாக வச்சு நினைக்க வைக்கிறாரு. அதை தொடர்ந்து மக்களும் இதை உலகமும் பெற வேண்டும் என்பதற்கு ஒல்லும் வகையாக நாம் செயல்படுவோம் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி